வெல்கம் டு இக்லாஸ் ஆன்லைன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கான இந்தியன் பாலிட்டி கிளாஸ் மாடியூல் 7 சிட்டிசன்ஷிப் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப்ல இந்தியா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கு, டுவல் சிட்டிசன்ஷிப் இல்ல. டுவல் சிட்டிசன்ஷிப் எங்க ஃபாலோ பண்றாங்கன்னா யூஎஸ்ஏ, நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்றோம். உதாரணத்துக்கு நம்ம ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் தனியாகவும் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா சிட்டிசன்ஷிப் தரல. ஆனா யூஎஸ்ஏல ஒரு ஸ்டேட்ஸ்க்கு தனியா சிட்டிசன்ஷிப் இருக்கு, அதுக்கப்புறம் சென்டர் ஃபுல்லாவும் சேர்த்து ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கு, அதுதான் அங்க டுவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு நம்ம பாக்குறோம். த்ரீ கேட்டகரி என்டைட்டில் டு சிட்டிசன்ஷிப், மூணு விதமான கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்வைசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், எப்படிலாம் ஒருத்தவங்க வந்துட்டு சிட்டிசன்ஷிப் ஆகுறாங்க, ஒரு நாட்டோட குடிமகன் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பை பர்த், பை மீன்ஸ் ஆஃப் பர்த், பை டெசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. முக்கியமானது லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், எப்படியெல்லாம் ஒருத்தவங்க அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை இழக்கிறாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெனன்சியேஷன், பை டெர்மினேஷன், பை டெப்ரிவேஷன். சிட்டிசன்ஷிப் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் 5-11. Article 5, citizenship at the commencement of the constitution. Article 6, நமக்கு சிட்டிசன்ஷிப்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆர்டிகல் 5-11 எதை பத்தி பேசுதுன்னு தெரிஞ்சா போதும், ஆர்டிகல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல as per group 4 level. Article 6, a person who migrated to India from Pakistan became an Indian citizenship in case he migrated to India before July 1948. இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் குரூப் 4ல அவ்வளோக்கா கேட்கறது இல்ல. Article 7, rights of citizen of certain migrants to Pakistan after March 1, 1948, before January 26, 1950. Article 8, persons voluntarily acquiring citizenship of a foreign state shall not be a citizen. நம்ம லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ல அது இன்னும் நம்ம டீடைலா பார்ப்போம். ஆர்டிகல் 9, நோ பர்சன் ஷால் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 10, எனி சிட்டிசன் கண்டினியூ டு பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியன் சப்ஜெக்ட் டு லா மேட் பை த பார்லிமெண்ட். Article 11, Parliament has the power to make any provision with respect to the acquisition and termination of citizen and all other matters related to citizenship. உதாரணத்துக்கு termination அல்லது acquisition, ஒருத்தவங்க வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னாவோ எந்த மாதிரியான முறையில வந்துட்டு ஒருத்தவங்க சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகுறாங்களோ அப்படின்றது வந்துட்டு பாலிசி ஃப்ரேம் பண்றது யாருன்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வகுக்க முடியும் அப்படின்றது ஆர்டிகல் 11 சொல்லுது. பார்லிமெண்ட் ஆஸ் த சோல் அத்தாரிட்டி. சிட்டிசன்ஷிப் பை பர்த், நம்ம அஞ்சு முறையில சிட்டிசன்ஷிப் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பை பர்த், பை டெசன்ட், பை நேச்சுரலைசேஷன், அந்த மாதிரி அஞ்சு முறை இருக்கு. பை பர்த், பர்சன் பார்ன் இன் இந்தியா ஆன் ஆர் ஆஃப்டர் 26th January 1950 பட் பிஃபோர் 1st July 1987. இந்த மாதிரியான டேட்ஸ்லாம் நமக்கு முக்கியமா தேவையில்லை. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா பை பர்த், அதுக்கப்புறம் பை டெசன்ட் ரெண்டாவது. யாரெல்லாம் இந்தியாவில் பிறக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஆப்வியஸா இந்தியன் குடிமகன் ஆயிடுறாங்க அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். பை டெசன்ட், born outside 26th January 1950 but before 10th December 1992 if his father is Indian citizen during his birth. ஒருத்தவங்க வந்துட்டு வெளிநாட்டுல பிறக்கிறாங்க ஆனா அவங்களோட ஃபாதர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டெசன்ட் மூலியமா வந்துட்டு இந்தியன் சிட்டிசன் ஆயிடுறாங்க. பை ரெஜிஸ்ட்ரேஷன், person of Indian origin resident in India 7 years before making registration. ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா எப்படின்னா ஒரு பர்சன் இந்தியாவிலேயே தங்குறாங்க 7 வருஷம், ஓகேவா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 7 வருஷம் தங்குறாங்க அப்படின்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் அடையிறாங்க. எ பர்சன் மேரிட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ரிசைடிங் இன் 7 இயர்ஸ் பிஃபோர் மேக்கிங் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் அதாவது ஒரு பர்சன் ஸ்பௌஸ், ஐதர் ஸ்பௌஸ், ஒரு கணவனோ அல்லது மனைவியோ யாராவது ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனா இருக்காங்க, அவங்க திருமணமாகி 7 வருஷம் இந்தியாவில் இருக்கிறாங்க, அப்ளிகேஷனுக்கு முன்னாடி 7 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்களும் பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா என்னவா மாறலாம், இந்தியன்ஸா மாறலாம். இந்த ரெண்டு பர்சனும் வந்துட்டு ஓத் ஆர் அஃபர்மேஷன் எடுத்துக்கணும், உறுதிமொழி எடுக்கணும், நாங்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி அத்தாரிட்டி கிட்ட எடுக்கணும். பிரஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு பிரஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி கிட்ட எடுக்கிறதன் மூலியமா பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா அவங்க சிட்டிசன்ஷிப் அடையலாம். பை நேச்சுரலைசேஷன், ரிசைடிங் இன் இந்தியா ஃபார் 11 இயர்ஸ் பிஃபோர் மேக்கிங் அப்ளிகேஷன் நோஸ் 8th ஷெட்யூல் லாங்குவேஜ்.
அதாவது 11 வருஷம் வாழ்ந்துடுறாங்க இந்தியாவிலேயே, 11 வருஷமா வாழ்றாங்க அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 8th ஷெட்யூல்ல இருக்க 22 மொழிகள்ல ஏதாவது ஒரு மொழிகளை பத்தி ஒரு மொழியில பேசக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பை நேச்சுரலைசேஷன் மூலியமாக நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். அடுத்து வந்துட்டு லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதுல ஃபர்ஸ்ட் ரெனன்சியேஷன், பை ரெனன்சியேஷன். ரெனன்சியேஷன் உச்சரிக்கிறது, நான் இந்தியன் இல்ல எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணா அப்படின்னு உச்சரிக்கிறது. அப்படின்னு உச்சரிச்சோம்னா நம்ம வந்துட்டு லாஸ் ஆஃப் சிட்டிசன்ல வந்துருவோம், நம்மளோட சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகும். அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லும் போது அது வந்துட்டு பை ரெனன்சியேஷன்ல வந்துருது. அதாவது இது என்ன விஷயம்னா அந்த டைம்ல வந்துட்டு வார் நடந்துட்டு இருக்க கூடாது. உதாரணத்துக்கு இந்தியா வந்துட்டு யாரோடையாவது வார் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க நான் இந்தியன் இல்ல அப்படின்னு டெர்மினேட் ரெனன்சியேஷன் பண்றாங்க, அவங்க நான் இந்தியன் இல்ல அப்படின்ட்டு டெக்ளேர் பண்றாங்கன்னா அப்ப வந்துட்டு லாஸ் ஆகாது. பை டெர்மினேஷன், பை டெர்மினேஷன் அப்படின்னா வாலண்டரிலி அக்வயர்ஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி நாட் இன் டைம் ஆஃப் வார். அதே மாதிரிதான் ஒருத்தவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வேற ஒரு நாட்டோட குடியுரிமை பெறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிடும். வேற ஒரு நாட்டுல போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்தியன் சிட்டிசன் கேன்சல் ஆயிடும். பை டெர்மினேஷன் மெத்தட் அது பேரு. பை டெப்ரிவேஷன், கம்பல்சரி டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம சிட்டிசன்ஷிப் ஃப்ராட் மூலமா வாங்குறாங்க ஒரு பர்சன், அல்லது டிஸ்லாயல்டி டு த கான்ஸ்டிடியூஷன், அகைன்ஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இருக்காங்க, அன்லாஃப்லி ட்ரேட் ஆர் கம்யூனிகேஷன் வித் எனிமி கண்ட்ரி டியூரிங் வார், இந்த மாதிரியான ரீசன் மூலமா டெப்ரிவேஷன் கம்பல்சரி நீங்க வந்துட்டு இந்தியன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆகும் சிட்டிசன்ஷிப். அதுதான் வந்துட்டு பை டெப்ரிவேஷன். Overseas citizen of India's benefit, multiple purpose lifelong visa. Overseas Indian citizen ஆ இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு lifelong visa கொடுக்கறாங்க இந்தியன் கவர்மெண்ட். Parity with non-residing Indians in economic, financial and educational fields not eligible to contest election. அவங்க வந்துட்டு overseas citizen வந்துட்டு electionல வந்துட்டு contest ஆக முடியாது, electionல நிக்க முடியாது. He may grant citizenship by residing in India for 5 years before making application. Overseas citizen ஆ இருந்தா மட்டும் அவங்க 5 வருஷம் இந்தியாவிலேயே இருந்தாங்கன்னா போதும், அவங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா போதும், he can become a citizen of India. Citizenship Acts and Amendment. Citizenship Amendment Act first time 1955 ல கொண்டு வராங்க. Citizenship Amendment Act 1986 ரெண்டாவது, Citizenship Amendment Act 1992, Citizenship Amendment Act 2003, Citizenship Amendment Act of 2016. இந்த Citizenship Amendment Act of 2016 வந்துட்டு இன்னும் பில்லாதான் இருக்கு, ஆக்டா இன்னும் சேஞ்ச் ஆகல, பார்லிமெண்ட்ல பில்லா இருக்கு. Thanks for watching ICLAS Online Academy.